ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான ஒரு ப்ளீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவோட ஹைட் 9.5 இன்ச்சு, எல்போ வரைக்கும் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 7.5 இன்ச், ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட் போட்டுக்கிறேன். இதே சைஸில் லைனிங் கிளாத் கட் பண்ணிவிட்டு, நம்ம எப்போவும் அடித்து திருப்புவோம் இல்லையா, அந்த மெத்தடில் லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு சென்டரில் ஒரு கட் பண்ணோம் இல்லையா, அங்கே மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை ராங் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு, இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது சென்டரில் வர அந்த டிசைனை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1.5 இன்ச் வித் இருக்க மாதிரி ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அதோட ரெண்டு எஜ்ஜையும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு, எகெயின் அதை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். நம்ம பேண்ட்டோட நாடா தைப்போம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இந்த ஸ்ட்ரிப்பை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் எஜ் மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி தைச்சாச்சு. இதில் நமக்கு 3 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை ஸ்லீவ்ஸில் வச்சு தைக்க போகிறோம், ஸோ நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். அதை பொறுத்து நம்ம ஸ்ட்ரிப் ரெடி பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்ட்ரிப்பை பேப்பரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3 இன்ச் வித் இருக்க மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன். அதை சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரிப்பை இப்போ மேலே வச்சுட்டு அந்த சென்டர் லைன் மேலேயே விளர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த பேப்பரோட ஃபுல் லென்த்துக்கும் நம்ம ஸ்ட்ரிப்பை வச்சு தைச்சாச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம சென்டரில் ஒரு தையல் போட்டிருக்கனால இது வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக ஃபோல்ட் ஆகும். ஸ்ட்ரிப்போட ஒரு எஜ்ஜில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டே போகலாம் கீழே வரைக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடையும் தைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸாக இருக்க கிளாத்தை எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேப்பரை நம்ம ஸ்லீவோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு ஸ்லீவை இந்த பேப்பர் மேலேயே வச்சுட்டு அந்த மேலேயே வந்துட்டு கீழே இருக்கிற ஸ்ட்ரிப்பும் கரெக்டாக ஸ்டிச் ஆகிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பேப்பரில் ஸ்டிச் பண்ணி பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ இன்னொரு சைடு ஸ்லீவ்லையும் இந்த ஸ்ட்ரிப்பை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்ட்ரிப்புக்கு பேக் சைடில் நம்ம பேப்பர் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை கிழிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. இப்போது பேப்பரை எல்லாம் நீட்டாக கிழிச்சு எடுத்தாச்சு. ஸ்லீவ் ரவுண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு 3 இன்ச் வித் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே இருக்க மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போது ஸ்லீவ் ரவுண்டில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ளீட்ஸை ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவோட ரைட் சைடில் ப்ளீட்ஸை வச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிடலாம். இப்போது ப்ளீட்ஸ் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். தைக்கும்போது கிளாத்தோட ரா எஜ்ஜஸ் கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான்.
அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதில் சின்ன சின்னதாக பீட்ஸ் வேணும்னா நம்ம கோர்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நான் சின்ன சின்னதாக வந்து பீட்ஸை தைச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிப்போட ஜாயின்லேயும் ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு தைச்சிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. குர்த்தி கவுனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்லீவ் ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.